Hi friends, நான் இன்டர்வியூக்காக கரண்ட் அஃபேர்ஸ் உங்களை படிக்க சொல்லியிருந்தேன். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்னால் இப்போ நடக்கிறதும் படிக்க சொல்லியிருந்தேன். அண்ட் இந்த இயரில் எல்லாராலையும் பேசப்பட்ட டாபிக்ஸும் படிக்க சொன்னேன். ஸோ அந்த ஆர்டரில் பார்த்திங்கன்னா நான் இப்போதைக்கு உங்கள்கிட்ட ஒரு 10 டாபிக்ஸ் சொல்கிறேன். இதை படிச்சுட்டே இருங்க, ரிமைனிங் டாபிக்ஸ் நான் கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து சொல்கிறேன். ஃபர்ஸ்ட்டு தமிழ்நாடு பிளாஸ்டிக் பேன் பற்றி படிச்சுக்கோங்க. ஸோ இந்த டாபிக் எப்படி படிக்கிறீங்கன்னா, பிளாஸ்டிக் பேன் எந்த எப்போ கொண்டு வந்தாங்க, என்ன டேட் தான் கொண்டு வந்தாங்க, என்னென்ன பொருள் தான் வந்து பிளாஸ்டிக் பேன் பண்ணாங்க, இப்போ அது வந்து எந்த அளவுக்கு சாத்தியமாக இருக்குது, இதை வந்து தொடர்ந்து வந்து கம்ப்ளீட்டாக இதை எப்படி பண்ண முடியுமா பிளாஸ்டிக் பேன்ன்றது, இதுக்கு பதில் வேறு ஏதாவது ஆல்டர்னேட்டிவாக நம்ம யூஸ் பண்ணலாமா, ஸோ அதை பற்றி தான் நீங்கள் வந்து ஓவராலாக கலெக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு தமிழ்நாட்டில் இப்போ நியூ டிஸ்ட்ரிக்ஸ் ஃபார்மேஷன் ஆகியிருக்கு, அது என்னென்ன டிஸ்ட்ரிக்ஸ் எதனால் ஃபார்ம் ஆகியிருக்கு, அந்த நியூ டிஸ்ட்ரிக்ஸ் தான் வந்ததுக்கப்புறம் இப்போ எத்தனை டிஸ்ட்ரிக்ட் இருக்குது, இந்த மாதிரி ஓவராலாக இதை பற்றி கலெக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு புல்வாமா அட்டாக் எந்த டேட் நடந்தது, இதுக்கு வந்து இந்தியா எந்தளவுக்கு ரிவெஞ்ச் கொடுத்தாங்க, ஸோ எப்படி கொடுத்தாங்க, அதுக்கான யூஸ் பண்ண அந்த ஃபைட்டர் நேம் அதெல்லாம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு மங்கள்யான், ஸோ மங்கள்யான் 1 வந்து என்னென்ன ராக்கெட் கொண்டு அனுப்புனாங்க, மங்கள்யான் 2 எப்போ லான்ச் பண்ணாங்க, இது வந்து சக்ஸஸாக ஓவராலாக நம்ம இந்தியாவோட சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பற்றி கொஞ்சம் கலெக்ட் பண்ணி படிச்சுக்கோங்க, எந்தளவுக்கு நம்ம இம்ப்ரூவ் ஆகியிருக்கோம் அந்த விஷயத்தை பற்றி. நெக்ஸ்ட் 1 மிஷன் சக்தி, ஸோ இந்தியாவோட ஆன்டி சேட்டிலைட் இதை பற்றி கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இந்தியாவோட ககன்யான் மிஷன் பற்றி படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்தியா தான் எலெக்ஷன் நடந்திருக்கு, ஸோ இதில் வந்து கொஸ்டின்ஸ் வர அதிக அளவு வாய்ப்பு இருக்குது. எப்படி கேட்கலான்னா, எந்த டைம் எலெக்ஷன் நடந்தது, எப்படி எப்படி தான் பிரித்து நடத்துனாங்க, எத்தனை தொகுதிக்கு நடந்தது, அண்ட் எலெக்ஷன் ரிலேட்டடாக கான்ஸ்டியூஷனில் என்னென்ன இருக்குது அதை பற்றி தான் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு தமிழ்நாட்டோட மேஜர் இஷ்யூஸ், ஹைட்ரோ கார்பன், நியூட்ரினோ ப்ராஜெக்ட், காவேரி இஷ்யூ, முல்லை பெரியார் இஷ்யூ, இந்த மாதிரி கொஞ்சம் இஷ்யூஸ் தான் இருக்குன்னு அதை நெக்ஸ்ட் வீடியோவில் தரேன். மெயினாக ஃபர்ஸ்ட்டு இந்த 4 இஷ்யூஸ் வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட், இதை நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த இயரில் தான் தமிழ்நாடோட இந்த 6-lane ப்ராஜெக்ட், அதாவது 6 வழி சாலை திட்டம், அதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அது வந்து எந்த இடத்துலேருந்து எந்த இடம் வரைக்கும் கவர் ஆகுது, இதனால் என்ன பெனிஃபிட், யாரெல்லாம் அஃபெக்ட் ஆகுறாங்க, எல்லாத்துலேயுமே அதுனா என்ன, அதோடய டார்கெட் என்ன, அதில் நல்லது இருக்கா கெட்டது இருக்கா, உங்களோட ஒப்பீனியன், இந்த மாதிரி ஒரு பக்கம் அளவுக்கு கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்போ தமிழ்நாட்டில் இந்த ஃபார்மர் சூசைட் வந்து அதிக அளவு நடந்துகிட்டு இருக்குது, ஸோ அதுக்கு தான் ரீசன் என்ன, அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக என்னென்ன தான் பண்ணலாம் அதை பற்றி கொஞ்சம் பாயிண்ட்ஸ் கலெக்ட் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் எந்த இதுலேயுமே உங்கள் ஒப்பீனியன் ஃப்ரேம் பண்ணும்போது கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக ஃப்ரேம் பண்ணாதீங்க, பிகாஸ் நீங்கள் அதில் தான் போய் ஒர்க் பண்ண போகிறீங்க. ஏதாவது ஒரு விஷயம் இருக்குன்னா அவங்க வந்து கேட்பாங்க, இது கவர்மெண்ட் வந்து நல்லா பண்ணுதா நல்லா பண்ணலையே அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் எப்படி சொல்லலான்னா, ஓகே இதில் ஒரு சில டிஸ்அட்வான்டேஜ் இருந்தாலும் கவர்மெண்ட் வந்து இன்னும் இம்ப்ரூவ் ஆகிட்டு தான் இருக்காங்க, ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் டெக்னாலஜி அந்த மாதிரி தான் இன்னும் கொஞ்சம் கொண்டு வந்தால் இன்னும் நல்லா கொண்டு வரலாம், அந்த மாதிரி எல்லாமே பாசிட்டிவாகவே கொஞ்சம் பேசுங்க. அண்ட் ஃபைனலாக நான் ஒரு வாட்ஸ்அப் குரூப் க்ரியேட் பண்ணியிருக்கேன், அந்த குரூப்பில் வந்து ஒன்லி உங்களோட மார்க் இன்டர்வியூஸ், நீங்கள் எங்கேயாவது அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த க்வெஸ்சன்ஸ் மட்டும் ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் ஷேர் பண்ணால் தான் மற்றவங்க உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க, அந்த க்வெஸ்சன் நீங்கள் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பேசிக் கான்செப்ட் என்னென்னா, நீங்கள் ஒன்று கொடுத்தா தான் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும், அதனால் நீங்கள் இதில் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிட்டோம் இவங்களுக்கு தெரிஞ்சிட்டோம் அப்படி தான் எதுவுமே நினைக்க தேவையில்லை, உங்களுக்கு தேவையானது இன்ஃபர்மேஷன். ஸோ உங்கள்கிட்ட இருக்கிறத கொடுங்க, மற்றவங்கள்ட்ட இருந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த குரூப்பில் வந்து ஜஸ்ட்டு இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணுறவங்க மட்டும் ஜாயின் பண்ணுங்கள், அண்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோஸ் தான் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், பிகாஸ் இன்டர்வியூ சம்மந்தமாக நிறைய பேருக்கு தெரியறதே இல்லை. ஸோ ஏதோ ஒன்று படிச்சுட்டு, ஏன்னா அவங்க வந்து ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ்ன்றது ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருப்பாங்க, பட் இன்டர்வியூ பற்றி அந்தளவுக்கு அவேர்னஸ் இல்லாமல் இருக்கிறதுனால அவங்க நிறைய மிஸ் பண்ணிவிடுவாங்க, அதனால் உங்களால் முடிஞ்ச அளவுக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இந்த விஷயத்த கொண்டு போங்க. ஸோ உங்களோட ப்ரிப்பரேஷன் மட்டும்தான் உங்கள் கையில் இருக்குது, நீங்கள் நல்லதை மட்டும் நினச்சி உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் நல்லது தான் நடக்கும். ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.